இன்டர்நெட்டை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கொரோனா வைரஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கொரோனா வைரஸ் இப்போ வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிலுமே மேக்ஸிமம் வந்து இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு, இந்தியாவுக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வைரஸ் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்றதுலேருந்து இது வந்து இப்போ எங்கே முடிஞ்சிருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு கொரோனா வைரஸ் இருக்கு, இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி இந்தியன் கவர்மெண்ட் டோட்டலாகவே என்ன பண்ணியிருக்கு, என்ன பண்ண போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த கொரோனா வைரஸ் எங்கே பரவுதுன்னா, உகான் அப்படின்ற தலைநகரில் உபே அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒருத்தருக்கு இந்த வைரஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வருது. அவர் இந்த வைரஸ் வந்த உடனே சாதாரண ஒரு வைரஸ் அப்படின்லாம் அவர் யோசிக்கல. ஃபர்ஸ்ட் அவருக்கு என்னன்னா மூச்சுத்திறல் ஏற்பட்டிருக்கு. ஸோ மூச்சுத்திறல் ஏற்பட்ட உடனே அவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிறாரு. ஸோ சாதாரணமாக மூச்சுத்திறல் ஏற்பட்ட ஏதாவது ஒரு நுரையீரல் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவர் யோசிச்சு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா மருந்துமே அங்க கொடுக்குறாங்க. அந்த வைரஸ்க்கான மருந்து எதுவுமே கொடுத்துருக்காங்க, பட் எந்த வைரஸுமே அந்த வைரஸை எதுவுமே பண்ணல. ஸோ அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது வந்து சாதாரண டிசீஸ் மாதிரி தெரியல, இது எதுவும் பெரிய வைரஸ். ஸோ இந்த வைரஸை வந்து மக்களுக்கு தெரிவிங்க, நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க, மற்ற நாடுகளையுமே சொல்லுங்க அப்படின்ட்டு சைனா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. ஆனால் சைனா கவர்மெண்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு டிசீஸாக தான் இருக்கும், நீங்கள் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி மழிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வைரஸ் அங்க இருக்கிற அந்த நோயாளியிலிருந்து அந்த நோயாளியோட பையனுக்கு பரவுது. ஸோ அந்த நோயாளியோட பையனுக்கு பரவி கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற சைனா கவர்மெண்ட் அதாவது உபே அப்படின்ற இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே அந்த வைரஸ் பரவுது. ஸோ அங்க பரவ ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட இது 2019 டிசம்பர் மாசம் கடைசியில இந்த வைரஸ் வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மார்ச் நடுவில் வந்து இந்த வைரஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது, கொஞ்சம் கொஞ்சமா இந்த வைரஸ் ஆகிற கேஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. அப்புறமேட்டா என்ன பண்றாங்கன்னா சைனா கவர்மெண்ட் வந்து இதை இதுக்கு மேலேயுமே நம்மளால வந்து மூடி வைக்க முடியாது, கண்டிப்பாக இது வந்து நிறைய மக்களுக்கு இது பரவும். ஸோ நம்மளால ஒரு ஆளாக வந்து இதை வந்து நம்மளால கண்டிப்பாக தடுக்க முடியாது, மற்ற நாட்டோட சப்போர்ட்டும் நமக்கு தேவை அப்படின்ட்டு மற்ற நாட்டுக்கிட்ட எல்லாருக்கிட்டுமே சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்திருக்கு, கொரோனா வைரஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற பேரை கேட்ட உடனே எல்லா நாடுகளுமே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சைனாலிருந்து வர எந்த பொருளுமே மக்கள் வந்து வாங்க மாட்டாங்க. அந்த சைனாக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையே இருக்கிற அந்த கனெக்டிவிட்டியே கட் ஆகுது. ஸோ அந்த உகான் அப்படின்ற அந்த இடத்த மட்டுமே அவங்க ஃபுல்லாகவே சீல் பண்ணி எந்த ஒரு நடமாட்டமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கிறாங்க. ஸோ அந்த நாட்டில் அப்படியே கட்டுப்பாடு ஏற்படுத்தியும் மற்ற நாடுகளும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ உலகத்தில் 230,000 மேற்பட்டவர் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 40,000 மேற்பட்டவங்க வந்து இந்த கொரோனா வைரஸ்லேருந்து ரெக்கவரும் ஆகியிருக்காங்க. 10,000 வந்து இந்த வைரஸால இறந்தும் போயிருக்காங்க. ஸோ 10,000 அப்படின்றது நமக்கு ஒரு வந்து சின்ன உலகளவில் பார்க்கறதுல ஒரு சின்ன குவான்டிட்டியா இருக்கலாம், பட் இது மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத இப்பவே முன்னாடியே காட்டியிருக்கு. ஸோ இப்போ இது வந்து இந்தியாவில் வந்திருக்கு. எப்போனா 30 ஜனவரி கேரளா இருக்கிற ஒரு மாணவருக்கு இந்த வைரஸ் வந்திருக்கு. அந்த கேரளா இருக்கிற அந்த மாணவர் என்ன பண்ணாருன்னா சைனாக்கு வந்து ஒரு படிப்பு அவருடைய ஸ்டடீஸுக்காக அவர் வெளியில் போயிட்டு வந்திருக்காரு சைனாக்கு. அப்போ வரும்போது அந்த வைரஸ் வந்து தொற்று நோயாக உருவாகிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த வைரஸை பார்த்த உடனே மக்கள் வந்து இந்திய கவர்மெண்ட் எல்லாமே இது வந்து கொரோனா வைரஸ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து தனிமைப்படுத்துகிறாங்க. இப்படி தனிமைப்படுத்தும் கிட்டத்தட்ட 173 பேருக்கும் இது வரைக்கும் இந்தியாவில் வந்து 173 கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து உருவாகி இருக்கு. 20 மேற்பட்ட வந்து ரெக்கவர் ஆகியிருக்காங்க. 4 வந்து கொரோனா வைரஸால் இறந்துருக்காங்க நம்மளுடைய இந்தியாவில். இப்போ ரீசெண்டாக மார்ச் 17 தமிழ்நாட்டில் இருக்கிற காஞ்சிபுரம் அப்படின்ற மாவட்டத்தில் ஒருத்தருக்கு கொரோனா வைரஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொரோனா வைரஸை கன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்களை வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து சென்னை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்து அவங்களை வந்து கண்காணிப்பில் வச்சும் 18 மார்ச் 18 இன்னொருத்தரும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் யாருன்னா ரீசெண்டாக வந்து டெல்லிக்கு வந்து ஒரு பயணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவருக்கும் இந்த கொரோனா வைரஸ் கேஸ் அப்படின்றதால ஸோ அவங்களையும் வந்து தனிமைப்படுத்துறாங்க. 2 இப்போ வந்து சென்னை ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு 2 ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, மற்றவங்க யாரும் பரப்பக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த வைரஸை பற்றின விழிப்புணர்வை மார்ச் 14 இந்தியன் கவர்மெண்ட் எல்லாருக்குமே தெரிவிக்கப்படுது. அதே போல் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடப்பாடி அதாவது முதலமைச்சர் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, மார்ச் 31 வரைக்குமே எந்த ஒரு ஸ்கூலும் சரி எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட பார்க் பீச் தியேட்டர் எதுவுமே வந்து நடமாடக்கூடாது, அதாவது அங்கே வந்து யாருமே மக்கள் அதிகமாக போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தடையை பிறப்பிக்கிறாரு. அதை பிறப்பித்த உடனே எந்த காலேஜ் எந்த ஒரு ஸ்கூலுமே ஓப்பனில் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு அங்கன்வாடி முதற்கொண்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த அங்கன்வாடியோட குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சத்துணவு வந்து அவங்க வீட்லேயே எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும் அங்கே இருக்கிற வேலை பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு செக்யூராக வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணி நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே இந்த கொரோனா வைரஸுக்கு எதிராக வந்து ஒரு
தீவிரமான நடவடிக்கை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி எடுத்து வச்சுமே ஒரு ரெண்டு பேருக்கு தமிழ்நாட்டில் இந்த கேஸ் வந்து உருவாகி இருக்கு. ஸோ இந்த கேஸை நம்மளுடைய ஹெல்ப்பும் வேணும் அப்படின்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் கேட்டிருக்கு. நேற்றுக்கு 8 மணிக்கு நம்ம PM அதாவது நரேந்திர மோடி அவர் பேசுறதுல அவர் என்ன சொன்னாருன்னா, மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணிலிருந்து நைட்டு 9 மணி வரைக்குமே யாரும் வந்து வீட்டை விட்டு வெளில வராதிங்க, எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க, அதாவது வெளியில போயிட்டு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாதீங்க, எது வந்தாலுமே வீட்டுக்குள்ளே முடிச்சிருங்க. சாப்பிட்றதா இருந்தால் கூட ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றவங்க சமைக்கிற அந்த பொருட்கள்லாம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க, அன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு நாள்ல நம்ம பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்லாம் அவங்களுக்கும் தெரியாது. அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த ஒரு நாள் நம்மளால அந்த வீட்டை விட்டு வெளியில வராம இந்த ஊரடங்கு உத்தரவை வந்து கடைபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா நம்மளால ஒரு மாசத்து முதற்கொண்டுமே இதை வந்து தடுக்க முடியும். இந்த நோயோட அறிகுறியை வந்து நிறைய பேர் வந்து தெரியாம இருக்கீங்க. அந்த நோயோட அறிகுறி என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சளி பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து இருமல், அதுக்கப்புறம் வந்து தொண்டை வறட்சியில் ஏற்படும், அதுக்கப்புறம் கடைசியா மூச்சுத்திணறல் ஏற்படும். சில பேர் இறந்து போயிருக்காங்க இந்த மூச்சுத்திணறல் இருமல். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள்ல இருந்து 14 நாள் வரை இந்த சிம்டம்ஸ் காட்டுறதுக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்தா உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி கொரோனா வைரஸ் இருந்தா பயப்பட தேவையில்லை. கண்டிப்பா இது நம்மளுடைய கவர்மெண்ட்டும் சரி, இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, எல்லா கவர்மெண்ட்டுமே இருக்கு. கிட்டத்தட்ட 169 நாடுகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, கொரோனா வைரஸ் வந்து பரவி இருக்கு. ஸோ அவங்க கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷனை சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க. அது வரைக்கும் நம்ம பயப்படாம இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு தான் யோசிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதுதான் நம்மளுடைய இந்த கொரோனா வைரஸ் தடுக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் யாராவது இந்த மாதிரி விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் அவங்ககிட்ட சொல்லுங்கள் இந்த கொரோனா வைரஸை பற்றி. நிறைய கிராமத்தில் இன்னமும் இந்த கொரோனா வைரஸ்னால் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. கவர்மெண்ட்டு மேக்ஸிமம் அவங்க சொன்ன ஒரு தீர்வு என்னென்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் அடிக்கடி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சானிடைசர் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கலாம் தெரியல, பெரிய பெரிய ஆக்டருங்க மட்டும்தான் இந்த சானிடைசர் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சானிடைசர் தான் என்னன்னு தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த சானிடைசர்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து க்ளோஸாக இருக்கிறத தவிர்த்துருங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் சரி, உங்கள் லவராக இருக்கட்டும் சரி, யாராலுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இந்த கொரோனா வைரஸ் போகிற வரைக்கும்னாச்சும் கொஞ்சம் உறுதியாக இருங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியாவில் எத்தனை பேருக்கு கொரோனா வைரஸ் பரவி இருக்கு அதோடைய ஃபுல் டீட்டெயில் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்து பாஸ் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துங்க, எத்தனை பேருக்கு பரவி இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்குது அப்படின்றதையும் நான் வீடியோவில் போடுறேன். ஹாய் கொரோனா, நீயா உன்னதான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எங்கெல்லாம் உனக்கு எந்த வேலையும் இல்லை, நீ கிளம்பி அப்புறமா வா, என்ன போக மாட்டியா, இது உங்களுக்குதான் ஒரு ஆயுதம் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், சீ யூ.